வந்து நம்ம ஸ்பாட்லைட் ஸ்பாட்லைட்டும் அப்புறம் வந்து பாயிண்ட்ல சாரி வால்யூம் லைட்டும் பார்ப்போம். வால்யூம் லைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வால்யூம் லைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்பியரிக்கல் மாடலாக தெரியும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்பியர்க்குள்ளே மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து லைட் வந்து தெரியும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ரெண்டர் பண்ணுறேன், கொடுத்துட்டு ஜஸ்ட் ரெண்டர் மாயா மென்டல் ரே. ஓகே, மென்டல் ரே ப்ளக்கின் ஆன் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, விண்டோவில் ரெண்டரிங் செட்டிங்ஸில் ப்ளக்கின் மேனேஜர் போயிட்டு மாயா டிஓஎம்ஆர் கொடுத்துட்டு ஆட்டோ லோட் ரெஃப்ரெஷ் க்ளோஸ். இப்போ போயிட்டு மென்டல் ரே செலக்ட் பண்ணிட்டு ரெண்டர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டராக இருக்குது, பட் ரொம்ப வால்யூம் கம்மியாக இருக்குது, அதாவது அது கீழே இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன், வால்யூம் லைட்டை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு இப்போ ரெண்டர் பண்ணலாம். ஓகே, ரெண்டர் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் லைட் வந்து எங்கே இருக்கோ அந்த பிளேஸில் மட்டும்தான் நம்மளுக்கு லைட் வந்து வரும். நம்ம இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இது இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதோட ஸ்கேல் சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு, ஓகே இப்போ நான் இதை க்ளோஸில் போனால், இப்போ நம்ம ரெண்டர் பண்ணோம்னா, ஓகே ரெண்டர் ஆச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீஜனுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஸ்பியர் கிரியேட் பண்ண இந்த ரீஜனுக்குள்ளே தான் பண்ணோம். ஸோ அதில் நம்ம அட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நான் இப்போ வந்து கலர் வந்து சாரி கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ ஓகே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டென்சிட்டி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா எவ்வளோ இன்டென்சிட்டி வேல்யூ கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக 1 வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து எமிட் ஸ்பெக்குலர் வந்து நம்ம ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிகே அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஸ்பியர்லேருந்து மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா லைட் ஷேப் வந்து ஸ்பியர்னு இருக்குது டிஃபால்ட்டாக, நீங்கள் பாக்ஸ் டைப் வேணால் பாக்ஸ் டைப் மாற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா சிலிண்டர்கள் வேணால் சிலிண்டர்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டிகே ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த லைட் ரேஞ்ச் வந்து நம்ம இப்போ கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனால் இது வந்து நான் இப்போ ரெண்டர் பண்ணுறோம். ஓகே, இந்த அவுட் வந்திருக்கு ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் க்ளோஸில் போய்க்கலாம், க்ளோஸில் போய்ட்டு ரெண்டர் பண்ணலாம். ரெண்டர் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஷேடோவோட வந்திருக்கு ரைட். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு கலர் ரேஞ்ச், அந்த லைட்டோட கலர் ரேஞ்ச், ஸோ இந்த லைட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் போயிட்டு இந்த லைட்டை இங்கே செலக்ட் பண்ணிட்டு கலர் வந்து இங்கே செலக்ட் பண்ணி என்ன கலர் ரேஞ்ச் வேணுமோ அந்த கலர் ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து எல்லோ கொடுத்துருக்கேன், தென் இங்கே போயிட்டு கலர் ரேஞ்ச் வந்து வேறு கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ டார்க் ஆரஞ்ச். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் ரேஞ்ச் வந்து வரும். அதில் லீனியர் டைப்பாக ஸ்மூத் டைப்பான்னு கொடுத்துக்கலாம். நான் ஸ்மூத் டைப் கொடுத்துருக்கேன். ஸ்மூத் டைப்னால் இதுக்கும் இதுக்கும் இடையில் வந்து ஸ்மூத் டைப் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ கலர் ரேஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கொடுத்துட்டு தென் ரெண்டர். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து எல்லோயிஷாகவும் போக 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 வந்து ப்ரௌனிஷாகவும் மாறி இருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன கலர் ரேஞ்ச் கொடுக்குறோமோ அந்த கலர் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி அதை சேஞ்ச் ஆயிடும். இது வந்து அந்த ரேஞ்ச் வந்து எந்த எந்த டைரெக்ஷனில் போகணுன்னு நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்வேர்ட்ஸ், ஸோ மேலேருந்து இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் கீழே சென்ட்ரல்லேருந்து இந்த டைரெக்ஷனில் வந்து வெளியே போகும், வெளியே போகிற டைரெக்ஷன் அவுட்வேர்ட்ஸ். இன்வேர்ட்ஸ் கொடுக்குன்னா இன்வேர்ட்ஸ் நம்ம அதோட வெளியிருந்து உள்ளே வரக்கூடிய டைரெக்ஷனுக்கு இந்த கலர் ரேஞ்ச் வந்து, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது வந்து எண்ட் பாயிண்ட்டாக வச்சுருக்கோம். சப்போஸ் இது மாற்றணும் அப்படின்னு சொல்லலாம், மாற்றிக்கலாம். இதில் டவுன் ஆக்சிஸ் அப்படின்னா டவுன் ஆக்சிஸ் வேல்யூ பேஸ் பண்ணி, ஆக்சிஸ் வேல்யூ பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இது வந்து நம்ம இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் போயிட்டு நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நான் இன்னும் சில கலர் ஆட் பண்ணணும், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஓகே இங்கே ஆக்சுவலாக கிளிக் பண்ணால் ஆட் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக வந்து சென்டரில் கிளிக் பண்ணும், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கலர் வேணுமோ ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டு
இப்போ அதோட அளவு வந்து எப்படி வேணும், டார்க்னஸ் வேணுமா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லீனியராக ஸ்மூத்தாக, இது வந்து ஸ்மூத் கொடுக்கும்போது இதுக்கு இதுக்கும் கனெக்ட் ஆகிடும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மூத். ஸோ இதுக்கு இதுக்கும் ஸ்மூத் எஃபெக்ட். ஸோ இப்போ எப்படின்னா மூணு கலருமே நம்மளுக்கு வந்து இந்த லைட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு வேறு கலர் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு தென் ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டர் பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா கலரும் சேர்ந்து வந்திருக்கு. பட் இது அவுட்வேர்டு, அவுட்வேர்டுங்கிறதுல இப்போ சென்டரில் இருந்து அந்த வேல்யூஸ் வந்து அப்படியே போயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் வேணாலும் வால்யூம் லைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரைட். ஓகே இது இல்லாமல் ஷேடோஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஷேடோஸ் மாதிரியே தான், ரெண்டு டைப் ஆஃப் ஷேடோஸ் இருக்குது, யூஸ் டெப்த் மேப் ஷேடோஸ் இல்லைனா ரேட்டே ஷேடோஸ். நீங்கள் ரேட்டே ஷேடோஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து டிஃபால்ட்டாகவே ஆன் ஆகி தான் இருக்கும். இப்போ நான் இதை இன்க்ரீஸ் பண்ணி சாரி இதை இன்க்ரீஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஃப்ரேஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோடய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.